மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் அத்வைதம் என்பதை பற்றி பார்க்கப் போகின்றோம். அத்வைதம் என்றால் இரண்டு அல்ல, ஒன்றுதான் என்பது பொருள். ஒன்றுதான்னா ஒரே ஒரு தெய்வம்னு அப்படி அர்த்தம் கிடையாது. இருக்கிறது தெய்வம் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. இருப்பது இறைவன் மட்டும்தான். உன்னிலும் என்னிலும் எல்லாரிலும் எல்லா பொருள்களிலும் ஈசாவாஸ்யம் இதம் சர்வம், எல்லா இடத்திலும் எங்கும் பரவி இருக்கின்ற ஒரே பொருள்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏகம் ஏவ அத்விதீயம் என்றால் இறைவன் மட்டுமே இருக்கின்றான், இரண்டாவதாக எதுவுமே இல்லை. இந்த எண்ணம் வந்துடுத்துன்னா பயமே இல்லை. அவன் யாரோ தெரியல அப்படிங்கும்போது தான் பயம் வருது. அதையும் சொல்கிறது இந்து மதம், த்விதீயாத்வை பயம் பவதி. அவன் வேறு யார் எனக்கு தெரியவில்லை, அவன் எனக்கு என்ன தீங்கு செய்வானோ என்று நினைக்கும்போது தான் பயம் ஏற்படுகிறது என்று சொல்கிறது வேதம். ஆக இன்னொருவன் என்று நினைத்தால் பயம், அவனும் இறைவன்தான் என்று நினைத்தால் பயமில்லாத ஒரு நிலை. புரியுதா? நான் ரமண பக்தர்களுக்கு சொல்வேன், ஒருவனாம் உன்னை ஒழித்து எவர் வருவார், உன் சுதேயிது பகவானே, உன்னை விட்டு யார் வருவான், என்னை விரோதிக்கின்றவர்கள் விரோதிக்கட்டும், ஒருவனாம் நீதான் எல்லாவற்றிற்கும் மூல காரணம், எனக்கு இந்த அவர்கள் வெறுப்பதும் விரும்புவதும் சமமாகத்தான் பார்க்க வேண்டும் பகவானே, எதுவாக இருந்தாலும் ஒருவனாம் உன்னை ஒழித்து எவரும் எதுவும் செய்ய முடியாது. ரமண பக்தர்களுக்கெல்லாம் இந்த வார்த்தையை தான் சொல்வேன், நான் சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன், ஒருவனாம் உன்னை ஒழித்து எவர் வருவார், எல்லாமே உன் சூது, ஆனால் உன்னுடைய அரணில் பாதுகாப்பில் நான் இருக்கின்றேன், அதனால் எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை. இந்து மதம் உலக பொதுவான மதம், இங்கே வேற்றுமையே கிடையாது. இது வேதத்தில் தான் ஆரம்பிக்கிறது. வேதம் சமீதையில் ஒரு வார்த்தை வரும், இறைவன் ஒருவரோ இருவரோ, இறைவன் இரண்டு பேரோ மூன்று பேரோ நான்கு பேரோ அப்படி அடுக்குவான், பத்து பேரோ அல்ல, இறைவன் ஒருவன்தான். இந்துக்கள் ஒரு கிறிஸ்துவ சர்ச்சில் போய் வணங்குகிறார்கள், மசூதியை வணங்குகிறார்கள், அவர்களிடம் வேற்றுமையே பார்க்க முடியாமல் அவர்கள் இருப்பதற்கு ஒரே காரணம் வேதம்தான். வேதம்தான் இந்த கருத்தை. இன்னும் உண்மையை சொல்லணும்னா, இன்று வரை இந்து மதம் வேதத்தின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வேதம் சொல்கிறது எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு தான் சொல்லுது, இருக்கிறது ஒன்று தான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. யார் என்ன தெய்வத்தை வழிபட்டாலும் அது எல்லாத்துக்கும் மேலாக ஏதோ ஒரு தெய்வம் இருக்கு இல்லையா, அதுக்கு போய் சேரும் என்பது இந்து மத கோட்பாடு. அதுக்கப்புறம் எதுக்கு சண்டை? வேற்றுமை இங்கே கிடையாது. இந்த மாதிரி உலகத்தில் ஒரு மதம் பார்க்க முடியாது. தீவிர சில தீவிர சைவர்கள்ட்டில் சில தீவிர வைணவர்களை தவிர மற்ற இந்துக்கள் எல்லாம் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற திருமூலர் வாக்குப்படி, அந்த திருமூலர் வாக்கும் வேதத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது இன்று வரை. புரியுதா? இந்த அவுட்லுக் இருக்கிறதுனால தான் இந்து மதத்தைச் சேர்ந்த நாம் எல்லாம் பிற மத தெய்வங்களை மதித்து வணங்குகிறோம். நமக்கு கோபம் ஆத்திரம் அவ மேலே எல்லாம் வருது இல்லை.
உங்கள் தெய்வம் பொய் என்று சொன்னாலும் நாம் கோபித்துக் கொள்வதில்லை. ஏனென்று கேட்டால், நாம் வழிபடுவது அவர்கள் வழிபடும் தெய்வம்தான், அதனால் நமக்கு கோபம் வருவதில்லை. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பிற மத கடவுளை வேறுபாடு இல்லாமல் நாம் வழிபட காரணம் வேதம்தான். வேதம் சொல்கிறதே எல்லாம் ஒன்று, புரியுதா? வேற்றுமை பாராட்டாதே. பகவானை பார்த்தானா அவர்கிட்ட எந்த விதமான வேற்றுமையும் இல்லை. அவருக்கு வேற்றுமை காண தெரியாது. மற்ற மனிதர்களைத் தவிர மற்ற உயிரினங்களையும் மனிதர்களை நேசிப்பது போல், இறைவனை நேசிப்பது போல் நேசித்தவர் நம் பகவான். வேற்றுமையை கண்டவன் மரணமே காண்பான் என்பது வேதம், கட்டோபநிஷத்து. நீ வேற்றுமையை பார்த்தால் நீ திரும்ப இன்னொரு பிறவி எடுத்துத்தான் தீர வேண்டும். இதுதான் அதுக்கு அர்த்தம். வேற்றுமை கண்டோன் மரணமே காண்பான்னா இன்னொரு பிறவி எடுத்து தாண்டா தீரணும்னு, புரியுதா? பகவான் ஒரு டெஃபினேஷன் விளக்கம் கொடுக்கிறார். பகவான் அத்வைதம் என்றால் என்ன என்று ஒரு விளக்கம் கொடுக்கிறார் இந்த பாட்டில். அதுதான் அன்பு செயல் அன்று வேறு ஆகா அவ் அத்துவிதம். அத்வைதம்னா என்ன? அன்பு. அன்பு எல்லாரிடமும் அன்பு செலுத்துவது தான் அத்வைதம். எல்லா செயல்களும் அன்பாக செய்யப்படுவது தான் அத்வைதம். இதை தாண்டி அத்வைதம் இல்லை என்பது பகவான் கருத்து. ஸ்ரீ ரமண புராணம் 481-82 வரியில் இருக்கின்ற வரிகள் இது. இதில் என்ன சொல்கிறார் பகவான் அப்படின்னா, அத்வைத்தம்னா அன்பு செலுத்துறது தாண்டா வேறு ஒன்றுமே இல்லை, இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார். நான் அடிக்கடி ஒரு கொட்டேஷன் சொல்லுவேன், லவ் இஸ் நாட் எ வேர்டு, இட் இஸ் ஆக்ஷன். என்ன சொல்கிறது தமிழில், அன்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது செயலாக இருக்க வேண்டும். செல்லும் இடமெல்லாம் எப்பொழுதுமே அன்பை விதைத்து கொண்டே செல்லுங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொன்னான். படித்தா அப்படி இருப்பான்மா. அதை தாண்டி யாரும் முன்ன பின்ன தெரியாதவனாக இருந்தால் கூட அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரி, சில பேர் சிரிக்காமல் போவான். பத்தில் ஒருத்தவனை பார்த்து சிரிப்பானே, சிரித்தானா? நான் அன்பை விதைக்கிறேன் பகவான் சொல்வார். இந்த நாகப்பாம்பு கரு நாகப்பாம்பு அப்படி நிற்கும், பகவான் அதையே பார்த்துன்னு பாரு. பகவான் பார்த்து கொஞ்சம் நேரத்தில் போயிடும். அது என்ன பகவானே, உங்களை பார்த்தோன்னா அந்த பாம்பு போயிடுச்சே, யாரையும் ஒன்றும் பண்ணாமன்னுவாங்க. எனக்கு பகவான் சொல்வார், அதாவது பகவானுடைய பார்வை எப்படி ஆனால் பகவான் சொல்வார், நான் உனக்கு எந்த கெடுதலையும் விளைவிக்க மாட்டேன், நீ இங்கு யாருக்கும் கெடுதல் விளைவிக்காதே என்பது போல் நான் பார்க்கிறேன், அதை தான் காரணம் என்பார். புரியுதா? இதுதான் அன்பு. எல்லா உயிர்களிலும் இறைவனே இருப்பதால் எல்லா உயிரையும் நேசித்தே ஆக வேண்டும். இதை தவிர வேறு எதுவும் அத்வைதம் ஆகாது. இப்படி வாழ்வது தான் அத்வைத வாழ்வு. இதனால் இறைவனோடு தன்மயமாக முடியும். உண்மையாக ஆன்மாவாக இருக்கின்ற சதாசிவ தேவனோடு நமக்கு நட்பு ஏற்படும். சதாசிவனை வழிபடுவதும் மற்றவரை நேசிப்பதால் தான். பகவானையும் நம் பகவானையும் நேசிப்போடு வணங்க வேண்டும். யாரையுமே விரோதம் பாராட்ட வேண்டாம். அத்துவித சதாசிவனாம் இருக்கின்ற பகவானை வழிபடுவது மற்றவர்களை நேசிப்பதுதான் என்று பகவான் கூறியதை மீண்டும் கூறி இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.